பைக் டாக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதிலுமே எந்த விதமான அனுமதி கிடையாது. அந்த பைக் டாக்ஸியை வச்சு இந்த கார்பரேட் நிறுவனங்கள் பயணிகளை ஏற்றிட்டு போறது அப்படின்றத வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க. அதனால எங்களுடைய வாழ்வாதாரம் மிகுந்த அளவுல பாதிக்கப்பட்டு ஒரு டியூ கட்ட முடியாம குடும்பத்தை பார்க்க முடியாம ரொம்ப சிரமமான ஒரு கட்டத்துல இருக்கிறோம். இந்த பைக் டாக்ஸியில வந்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போலியான அந்த வாக்குறுதியில கொடுத்து இன்னைக்கு படித்த இளைஞர்களை நிறைய பேரை வந்து ஒரு உறுதி இல்லாத ஒரு தொழிலுக்கு இந்த கார்பரேட் நிறுவனங்கள் அழைச்சிட்டு வராங்க. இந்த பைக் டாக்ஸி மூலமா ஏற்றிட்டு போய் நிறைய மரணங்கள் நடந்திருக்குது. பாலியல் தொல்லைகளை வந்து இந்த பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஒரு இதுவுமே இல்லாம அவங்க வந்து இந்த தொழிலை பண்ணி எங்களோட வாழ்வாதாரத்தை நசுக்கிட்டு இருக்காங்க. எங்கள்கிட்ட வந்து ஒரு என்னன்னா ஆட்டோக்காரங்க மீட்டர் போட மாட்டாங்கிற ஒரு விஷயம் பண்றாங்க. கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ப்ராப்பரா மீட்டரை வந்து ரெகுலேட் பண்ணி எங்களுக்கு வந்து கொடுத்து நீங்க எங்க ஓட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா நாங்க ஓட்ட தயாரா தான் இருக்கோம். நாங்கள் வந்து சென்னையில் ஆன்லைனில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிற எல்லா பகுதியில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர் இங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்கு இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே மீட்டர் கட்டணத்தில் தான் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்குறோம். கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாருமே எங்களுக்கு மீட்டர் கட்டணம் மட்டும்தான் தந்துட்டுருக்குறாங்க. சாரி 2013 கொடுத்த அந்த மீட்டர் கட்டணம் தான் இப்போ வரைக்கும் நாங்கள் ஓட்டிகிட்ருக்குறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் டாக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரு நம்பர் பிளேட் இருக்கக்கூடிய பைக் டாக்ஸி. அதுக்கு இதுவரையிலும் இந்தியா முழுவதிலுமே எந்த விதமான அனுமதியும் கிடையாது. அந்த பைக் டாக்ஸியை வச்சு இந்த கார்பரேட் நிறுவனங்கள் பயணிகளை ஏற்றிட்டு போகிறது அப்படின்றத வழக்கமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால எங்களுடைய வாழ்வாதாரம் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி நாங்கள் பெரிய அளவில் ஒரு டியூ கட்ட முடியாமல் குடும்பத்தை பார்க்க முடியாமல் ரொம்ப சிரமமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இந்த ஒரு 4-5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மூலமாக இந்த பைக் டாக்ஸியில் வந்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போலியான அந்த வாக்குறுதியில் கொடுத்து இன்றைக்கி படித்த இளைஞர்களை நிறையா பேரை வந்து ஒரு உறுதி இல்லாத ஒரு தொழிலுக்கு இந்த கார்பரேட் நிறுவனங்கள் அழைச்சிட்டு வராங்க. அது வந்து அதன் மூலமாக எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வருமான பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத இன்றைக்கி காவல் ஆணையத்தில் வந்து புகார் அளிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த பைக் டாக்ஸி மூலமாக ஏற்றிட்டு போய் நிறைய மரணங்கள் நடந்திருக்குது. பாலியல் தொல்லைகளை வந்து இந்த பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் செஞ்சுருக்கிறாங்க. அது சம்மந்தமாக செய்திகளில் பல செய்திகளில் நீங்களே கூட எடுத்திருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நடந்தும் கூட இதுவரையிலும் காவல்துறை சார்பாக பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கப்படலை. நாங்களும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். போக்குவரத்து துறையில் எங்களது புகார்கள் அளிச்சிருக்கிறோம். நீதிமன்றத்தில் ஒரு தடை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு. அந்த சட்டவிரோத பைக் டாக்ஸியுடைய அப்ளிகேஷனை ரேபிடோ அப்ளிகேஷனை வந்து பிளே ஸ்டோர்லேருந்து நீக்க சொல்லி நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கு. அந்த நீதிமன்ற உத்தரவுக்கும் மேலாக இவங்க தடையான வாங்கிக்கிட்டு இன்னும் அந்த சட்டவிரோத பைக் டாக்ஸியை தொடர்ந்து அதை செயல்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது சார் ஆட்டோ ஓட்டுறங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஆட்டோ டிரைவர்கள் பாதிச்சிருக்காங்க. இது அதாவது பைக் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஆட்டோ ஓட்டுனுமே பாதிச்சதுனால தான் நாங்கள் வந்து ஒரு தரப்பில் வந்தாங்க. இப்போதைக்கு நாங்கள் வந்து கமிஷன் அலுவலகத்தில் வந்து ஒரு பெட்டிஷனை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்துக்காக வந்திருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து ஒருத்தர் பயணிக்க வேண்டிய பப்ளிக் அதாவது ஒரு சொந்த பயன்பாட்டு வாகனத்தில் வந்து பயணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து 1-2 பேரை ஏற்றிட்டு போகிறாங்க. ஒரு அந்த ஃபோட்டோ மட்டும் இந்த இதை காட்டுங்க. 1-2 பேர் ஒரு லேடி ஏற்றிட்டு போகிறாங்க. யார் என்ன தெரில. அதே மாதிரி நம்ம சென்னையில் வண்டி ஓட்டுறோம். மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, பல தரப்பட்ட பாண்டிச்சேரி ஸ்டேஷன் உள்ள வண்டியில் உள்ள முத கொண்டு இங்கே வந்து சொந்த பயன்பாட்டு வாங்கின அதாவது பெருமிட்டே இல்லாமல் இப்போ நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமிட் எல்லாம் எடுத்து நாங்கள் எல்லாம் ப்ராப்பராக வச்சு தான் நான் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த இது பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்க வந்து இந்த தொழிலை பண்ணி எங்களோட வாழ்வாதாரத்தை நசுக்கிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை டியூ கட்ட முடியல, வீட்டு செலவு பார்க்க முடியல, மருத்துவ செலவு பார்க்க முடியல. அந்த இங்கே இப்போ சுத்தமாக வருமானமும் இல்லை, வண்டியும் ஓட்டம் இல்லை. ஒருத்தர் வர பயணிக்கம் பண்ணுறவங்க யாருமே இப்போ ஆட்டோவில் வரதே கிடையாது. இப்போ ஒருத்தராக சிங்கிளாக புக் பண்ணுறாங்கன்னா அவங்க யாருமே வரதில்லை, எல்லாமே பைக்கில் போயிடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. இதை வந்து தடை செய்யணும். அந்த ஆப்பில் இருந்து பைக் சர்வீஸே நீக்கணும். அந்த ஓலா, யூபர், ரேபிடோ, இன்ட்ரைவர் போல் இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸில் பண்ணுறவங்க, பைக்கில் சர்வீஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை வந்திருக்கும், கோரிக்கையாக வச்சுருக்கோம். இந்த தமிழக அரசு வந்து அதாவது 2013 இந்த ரேட் கார்டு வந்து ஆட்டோமீட்டர் கட்டணும்னு சொல்லி இப்போ நிறைய பேர் மக்கள்கிட்ட வந்து ஒரு என்னன்னா ஆட்டோக்காரங்க மீட்டர் போட மாட்டாங்கிற ஒரு ஒரு விஷயம் கொண்டாங்க.
கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ப்ராப்பரா மீட்டரை வந்து ரெகுலேட் பண்ணி எங்களுக்கு வந்து கொடுத்து நீங்க எங்களை ஓட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா நாங்க ஓட்ட தயாரா தான் இருக்கோம். அதுக்கு மீறி யாராவது ஆட்டோ மீட்டர் போட மாட்டாங்க அப்படின்லாம் பெருமிட் பண்ணா பெருமிட் எங்களுக்கு அதாவது சட்டப்படியான கடுமையான நடவடிக்கை எடுங்க, அதுக்கு நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா எங்களுக்கு ரெகுலேட்டே பண்ணாம எங்களுக்கு வந்து எங்களோட வாழ்வாதாரத்துக்கு மேம்படுத்த கூடாம இந்த மாதிரி இல்லீகலான ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு கண்ணு காணாமல் இருக்கனால எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அரசாங்கம் மேலே.